அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து வி லுக்கப் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் லுக்கப் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலாவில் என்னென்ன யூசஸ் இருக்குது, ஸோ அதை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எப்போயாவது ஒரு தடவை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபார்வர்ட் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். ஏதோ ஒரு டைம் வந்து கண்டிப்பாக இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வார்டு நம்பர் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கேன். ஸோ வார்டு நம்பர் 101, 102, 103, 104, 105 போட்டிருக்கேன். ஸோ அந்த வார்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஸோ எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டேட்டா வந்து, ஸோ டூப்ளிகேட் டேட்டா தான், ஆக்சுவல் டேட்டா கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா நானாக க்ரியேட் பண்ண ஒரு டம்மி டேட்டா இது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து வார்டு நம்பர் 1ல 36 பேர் இருக்காங்க. ஸோ ஈரோட்டில் வந்து வார்டு நம்பர் 102ல வந்து 85 பேர் பர்சன்ட் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ நான் வந்து ஒரு டேட்டா போட்டிருக்கேன். ஸோ சேலமில் வந்து இந்த வார்டு நம்பர் வைஸாக வந்து இத்தனை பேர் இருக்காங்க, கோயம்புத்தூரில் வார்டு நம்பர் வைஸாக இத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு. ஸோ இதுக்கு தான் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஹெச்லுக் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ வீலுக்கப் எப்படி அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. ஹெச் லுக்கப்பும் வி லுக்கப்பையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ எந்த இடத்துல ஹெச் லுக்கப் ஃபார்முலா யூஸ் பண்ணணுமோ அதில் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல வி லுக்கப் ஃபார்முலா யூஸ் பண்ணணுமோ அதில் யூஸ் பண்ணணும். ஸோ வி லுக்கப்பு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஹெச் லுக்கப்பும் இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறது தெளிவாக சொல்கிறேன். ஸோ இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னா டேட்டா தப்பாக தான் வரும். ஸோ வி லுக்கப் ஹெச் லுக்கப் ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ண தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் வந்து ஃபார்முலா வந்து கரெக்டான ரிசல்ட் வரும். ஸோ இப்போ வந்து வார்டு நம்பர் 1 அப்படிங்கிறத வந்து நான் 101 அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ அதே போல் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன வேல்யூ வரணும் அப்படிங்கிறது வந்து ஃபார்முலா கொடுக்க போகிறோம். ஈக்குவல் கொடுத்துட்டு அதே போல் ஹெச் லுக்கப் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அதே போல் லுக்கப் வேல்யூ. ஸோ இங்கே நம்ம என்ட்ரி பண்ணுறப்ப இந்த வேல்யூ எல்லாமே சேஞ்சஸ் ஆகணும். ஸோ அந்த வார்டு நம்பர் அப்படிங்கிற இந்த வேல்யூ தான் நம்ம என்ட்ரி பண்ணுறப்போ சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த காலம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துருங்க. ஸோ டேபிள் அரேங்கிறது வழக்கமாக வந்து டேட்டாஸ் என்ன இருக்கும் அந்த டேட்டா ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டல் நான் இங்கே கொடுக்கல, அதனால் நான் டோட்டல் இங்கே நான் போடலை. ஸோ டோட்டல் இல்லாமல் இந்த 3 சிட்டிஸும் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதை நான் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கேன், டோட்டல் செலக்ட் பண்ணலை. ஸோ கமா கொடுத்துட்டு ஸோ ரோ இண்டெக்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. ரோ இண்டெக்ஸ் நம்பர்னால் ஸோ ரோவில் வந்து என்ன நம்பர். ஸோ ரோவில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2. ஸோ ரோ 2 கொடுக்குறேன், கமா கொடுத்துட்டு ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் வேணும்னா ஃபால்ஸ் கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வார்டு நம்பர் 1 நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ 36, 65, 54 இது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ நீங்கள் வார்டு நம்பர் 102 கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ வார்டு நம்பர் 102 வந்து ஈரோட்டில் 85, சேலமில் 95, ஸோ கோயம்புத்தூரில் 46, இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்துருச்சு. ஸோ வார்டு நம்பர் 104 நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே வார்டு நம்பர் 104 ஸோ ஈரோட்டில் எத்தனை பேர், சேலத்தில் எத்தனை பேர், கோயம்புத்தூரில் எத்தனை பேர் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ நீங்கள் கேட்கலாம், வார்டு நம்பர் 105 வரைக்கும் தான் இருக்குது, 106 கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ வார்டு நம்பர் 106 கொடுத்தா கண்டிப்பாக வந்து எரர் தான் வரும். ஸோ இந்த எரர் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலா செட் பண்ணிக்க முடியும். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 105 வரைக்கும் தான் டேட்டா இருக்குது, 106 நீங்கள் கொடுக்குறப்ப இந்த மாதிரி வர்றப்ப. ஸோ இந்த எரர் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இஃப் எரர். ஸோ இஃப் எரர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து கமா கொடுத்துட்டு டபுள் கோலன் கொடுத்துட்டு நாட் அவைலபிள் அப்படின்னு கொடு, க்ளோஸ் டபுள் கோலன் கொடுத்துட்டு ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நாட் அவைலபிள் அப்படிங்கிறத வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் 105 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வரும், 106 கொடுத்தீங்கன்னா நாட் அவைலபிள்னு வரும். ஸோ இதையும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நான் 102 கொடுத்தனா அந்த வேல்யூ வந்துடும், 101 கொடுத்தனா அந்த வேல்யூ வந்துடும். ஸோ 108 நான் கொடுத்தனா நாட் அவைலபிள்னு வந்துடும். ஸோ நாட் அவைலபிள்னு வரணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அது வரும். ஸோ நோ பர்சன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அது வந்துடும். ஸோ 102 கொடுக்குறப்ப வேல்யூ வருது. ஸோ 105 மேலே என்ன கொடுத்தாலும் நோ பர்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து வருது. ஸோ இதுதான் வந்து ஹெச் லுக்கப் ஃபார்முலாவோட யூசேஜ். ஸோ இது எந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது வந்து மேக் பண்ணி ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேடம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.